இந்த வீடியோல நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு ஆட்டோமேட்டிக் டோர் வந்து ஒன்னு செய்ய போறோம். இது வரைக்கும் நான் செஞ்சதுல ஃபர்ஸ்ட் டைம் செய்ய போறேன். கூடவே அடுத்து என்ன பண்ண போறோம்னா அது வந்து வச்சு ஒரு என்சாண்டிங் டேபிள் ஒன்று பண்ண போறோம். வணக்கம் 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 பாய்ஸ், நான் தான் உங்க ஐஜி. வெல்கம் டு மைன்கிராஃப்ட் சர்வைவல் எபிசோட் 10. இந்த வீடியோல நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு ஆட்டோமேட்டிக் டோர் வந்து ஒன்று செய்ய போறோம். அது வந்து இப்படி திறக்கிற ஆட்டோமேட்டிக் டோர் கிடையாது, ஸ்பைரலா வந்து திறக்கிற ஒரு ஆட்டோமேட்டிக் டோரு. இது வரைக்கும் நான் செஞ்சதுல ஃபர்ஸ்ட் டைம் செய்ய போறேன். கூடவே அடுத்து என்ன பண்ண போறோம்னா அது வந்து வச்சு ஒரு என்சாண்டிங் டேபிள் ஒன்று பண்ண போறோம். ஏன்னா ஃபியூச்சர்ல வந்து நம்ம நிறைய இனிமே டைமண்ட் நெதரைட் அந்த மாதிரி நிறைய பண்ணுவோம். ஸோ அதை வச்சு நம்மளுக்கு வந்து நிறைய என்சாண்ட்மெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும், அதையும் பண்ணிடுவோம். இதெல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரீ டைம் இருந்தால் மிச்சத்தை பார்க்கலாம். ஓகே, டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம ப்ராசஸை வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். முதல்ல வந்து உங்களுக்கு நான் காமிக்க வரேன்ட்டேன். இப்போ வந்து ஆல்ரெடி வந்து இதெல்லாம் செஞ்சு வச்சுருக்கேன். இதில் வந்து ஆல்ரெடி எல்லாமே நம்ம லாஸ்ட் எபிசோட்லேயே செஞ்சுருக்கோம். இந்த நோட் பிளாக் வந்து என்ன ஒன்று செய்யணும், அதுக்கப்புறம் ஸ்டிக்கி பிஸ்டன் அந்த மாதிரி ஒன்று செய்யணும், நிறைய வேலை இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், நம்மக்கிட்ட இருக்க அயன் ஸ்டாக் வந்து கிட்டத்தட்ட தீந்துருச்சு. நம்ம அயன் ஃபார்மில் போய் கொஞ்சோண்டு அயன் எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்மளுக்கு தேவையான ரிக்குயர்மெண்ட்ஸ் வந்து அப்படின்னா கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஓகே 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 வைஸ், ரெண்டு ஸ்டாக் அயனை வந்து எடுத்து வச்சுக்கலாம். வாங்க போ, வாங்க நம்ம அப்படியே போய் நம்ம என்ன ஒரு பிஸ்டன்ஸ் வேணும், ஸ்டிக்கி பிஸ்டன்ஸ் வேணும், ஒரு அயன் ஷவல் ஒன்று வந்து பண்ணிப்போம், நம்மளுக்கு தேவைப்படும். டோரை வந்து எங்கே வைக்க போகிறோங்கிறத உங்களுக்கு நான் சொல்லணும்ல, வாங்க போகலாம். ஆட்டோமேட்டிக் டோர் வந்து எங்கே வைக்க போகிறோம்னா இந்த பிரிட்ஜோட அந்த பக்கம் தான் வைக்க போகிறோம். மவுண்டெயினுக்குள்ளே போகிறது மாதிரி ஒரு எஃபெக்ட் இருக்கிறோங்கிறதுக்காக நம்ம வந்து கரெக்டாக இங்கே வைக்க போகிறோம் பாய்ஸ். இந்த இருக்குல்ல இந்த இடத்துல வந்து அந்த டோர் அப்படியே திறந்து நம்ம மவுண்டெயினுக்குள்ளே போகிற மாதிரி வைக்க போகிறோம், அதில் தான் நம்ம வைக்கணும். ஸோ முதல்ல வந்து என்ன பண்ணோன்னா இந்த இடத்துல வந்து நம்ம கரெக்டாக பள்ளங்கள்லாம் தோணுனா தான் கரெக்டாக இருக்கும். அதுக்குள்ளே பொழுது இருட்ட போயிடுச்சு பாய்ஸ். இந்த பிளாக்ஸ் எல்லாத்தையும் ஒரு மூணு பிளாக் வந்து ரிமூவ் பண்ணோம், அப்போ பின்னாடி வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போதைக்கு இதுலேருந்து மூணு வீதி பாய்ஸ், இதான் மூணு தான் இதோட வீதி. அதே மாதிரி இங்கே வந்து நைன் போனோம் பாய்ஸ். ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது, அவ்வளோதான் பாய்ஸ். லென்த்து வந்து 9 இருக்கணும், விட்டு வந்து 3 இருக்கணும் பாய்ஸ். அப்போ தான் நம்மளுக்கு வந்து மெக்கானிசம் வந்து கரெக்டாக உள்ளே வைக்க முடியும். இடத்த வந்து கிளியர் பண்ணியாச்சு. இந்த இடத்துல தான் பாய்ஸ் நம்மளோட ஆட்டோமேட்டிக் டோர் வந்து வரப்போகுது. நாளைக்கு காலையில் இருந்துச்சு இன்னொரு வேலை பண்ணணும், அதையும் வந்து பண்ணிட்டு போயிடலாம். Meanwhile பாய்ஸ் இப்போ வந்து என்ன பண்ணிடலாம்னா நம்மளோட ஹோ வச்சு இதை வந்து ஃபுல்லாக வந்து நம்ம வந்து வீட்டை வந்து கலெக்ட் பண்ணிடுவோம். நம்மளுக்கு வந்து இப்போதைக்கு வந்து சாப்பாடு நம்ம வீட்டு தான், வீட்டை ஃபுல்லாக கலெக்ட் பண்ணிடலாம் பாய்ஸ். நம்ம வந்து இதை வந்து ரீஃபார்ம் பண்ணி விட்டுறலாம். நம்மளோட நெக்ஸ்ட் அடுத்த வேலைக்கு போகலாம் பாய்ஸ். நம்மளோட கவு ஃபார்ம் ஒன்று கட்டி வச்சுருந்தோம்ல, அதில் வந்து ஒரு சின்ன இது வந்திருக்கு. லாஸ்ட் டைம் வந்து இது ஒர்க் ஆகலன்னு நினச்சி சுற்றிட்டு இருந்தேன், பட் வந்து ஆக்சுவலி அது ஒர்க்காக தான் ஆரம்பிச்சிருக்கு, நல்லா தான் வேலை செஞ்சுட்டு இருந்திருக்கு. இப்போ பாருங்களேன், அதில் வந்து இப்போ வந்து மீட்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு, நல்லா சமத்துப்புள்ளையே ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இங்கே பாருங்கள் அழகாக வந்து மீட்டெல்லாம் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. ஃபீட் பண்ணதுக்கப்புறம் இன்க்ரீஸ் ஆகும்னு நினைக்கிறேன், உங்களுக்கு லைவ்லேயே காமிச்சிடலாம்ல. ஸோ இப்போ நல்லா ஃபீட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். எனக்கு சாப்பாடு கொஞ்சம் தான் சாப்பிடுங்க 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 ஹீட்டா பக்கார். உங்களுக்கு வந்து ஃபீட் பண்ணியாச்சு. இப்போ வந்து இதுலேருந்து இந்த ஹாப்பருக்கு வந்துடும், ஹாப்பர்லேருந்து எல்லாம் கலெக்ட் பண்ணி இங்கே வந்திருக்கணும் பார்ப்போம். ஓ லெதர்லாம் இதில் வந்துருச்சு, மீட் வர ஆரம்பிச்சிருச்சு பாய்ஸ். இங்கே பாருங்கள் 13-37 நம்மளுக்கு வந்து லெதரும் நிறைய தேவைப்படும். ஸோ லெதர் தேவைன்னா இங்கே வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட சூப்பர் ஸ்மெல்டரில் வந்து இந்த மீட்லாம் போட்டுடலாம் பாய்ஸ். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம், நம்ம இந்த இடத்துல ஆட்டோமேட்டிக் டோருக்குள்ளே ஒரு சின்ன ப்ராசஸ் சொன்னோம்ல, அதில் வந்து ஒரு பள்ளம் தோண்டணும், அதை வந்து பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து என்சாண்டிங் டேபிளில் வந்து போய் அதையும் பண்ணிடணும் பாய்ஸ். இப்போ வந்து 3:9 வந்து ரேஷியோவில் இருக்குது. இப்போ இதில் வந்து ஒரு பெரிய பள்ளம் தோண்டணும், அது வந்து 3 அடி கரெக்டாக தோண்டணும் பாய்ஸ். இப்போ வந்து இதில் 3:3 கரெக்டாக தோண்டிட்டோமா, இன்னும் ஒரே ஒரு லெவல் வந்து இதில் கரெக்டாக தோண்டிக்கலாம் பாய்ஸ். டோட்டலாக வந்து 4 வந்துடும், நம்ம வந்து டோட்டலாக 4 பண்ணோம், நான் 3 சொல்லிட்டேன். ஸோ இதில் வந்து 4 பண்ணி தோண்டிக்கலாம் பாய்ஸ். இதில் வந்து ஆக்சுவலி 3 வந்து விட்டு, லென்த்து வந்து 9 பிளாக்ஸு. இப்போ வந்து தோண்டினது வந்து 4 பிளாக்ஸ் டீப் தோண்டியிருக்கும். இது வந்து ஏன் சொல்லிட்டுருக்கேன்னா மேபி உங்களுக்கு வந்து சும்மா இதை பார்த்து ட்ரை பண்ணணுன்னா, ஆல்ரெடி நிறைய டியூட்டோரியல்ஸ்லாம் உங்களுக்கு பார்த்து தெரிஞ்சிருக்கும், பட் இருந்தாலும் ட்ரை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்ல. ஒரு ஸ்டிக்கி பிஸ்டன் தேவை இருந்துச்சுல, அதை வந்து பண்ணிடலாம். வாங்க ஒரு பிஸ்டன் ஒன்று செஞ்சுக்கலாம் பாய்ஸ், 2 பிஸ்டனு. இப்போ ஸ்டிக்கி பிஸ்டனுக்கு வந்து ஸ்லைம் பால் வேணும், அதுவும் நம்மள்கிட்ட வந்து
கேவ்கிலேருந்து போகும்போது நம்மளுக்கு நிறைய கிடச்சிருக்கு. இப்போ நம்ம வந்து ஒரு ஸ்டிக்கி பிஸ்டனும் வந்து செஞ்சுக்கலாம். அப்படின்னா இப்போ நம்ம வந்து ரிக்குயர்மெண்ட்ஸ் வந்து ரொம்ப கரெக்டாக இருக்குது. பாய் உழுது விடிஞ்சாச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு என்சாண்டிங் டேபிள் பண்ணோம். என்சாண்டிங் டேபிளுக்கு வந்து ஒப்சிடியனு டைமண்டு வேணும். நம்மக்கிட்ட ஒப்சிடியன் மட்டும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு ஒப்சிடியன் தான் இருக்குது. ஆக்சுவலி ரெண்டு ஒப்சிடியன் வேணும். டக்குன்னு நம்ம கேவுக்கு போய் ஒரு ஒப்சிடியன் ஒன்று எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஹே 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 இருங்க, ஜஸ்ட் ஒரு ஸ்மால் பிரேக். வீடியோ லைக் பண்ணிட்டீங்களா? மறக்காமல் லைக் பண்ணலன்னா லைக் பண்ணிடுங்க. லெட்ஸ் கோ ஃபார் 1K லைக்ஸ். புதுசாக பார்த்துட்டு இருப்பீங்க, இன்ட்ரெஸ்டிங்காக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பட்டா ஓகே, இப்போ நம்ம வந்து லாவா கிட்டே போவோம். லாவா கிட்டே போயிட்டு அதுக்கப்புறம் வந்து சந்திக்கிறேன் பாய்ஸ். அடி ஆழத்தில் வந்தாச்சு. இது வந்து நம்ம லாஸ்ட் டைம் வந்து நம்ம நெதர் போர்ட்டலுக்காக வந்திருந்தோம். இப்போ வந்து அதே இடத்துல வந்து என்ன கொஞ்சம் ஒரு 2-3 அப்சர்வேஷன் வந்து எடுத்துகிட்டு போயிடலாம். வந்த அவசரத்தில் டைமண்ட் பிக்காக்ஸை மறந்துட்டு வந்துட்டேன். இருங்க, மேலே போய் டைமண்ட் பிக்காக்ஸை எடுத்துகிட்டு வரேன். ஸோ 2-3 அப்சர்வேஷன் வந்து மைன் பண்ணிட்டு போயிடலாம். ஓகே பாய்ஸ், 3 அப்சர்வேஷன் மைன் பண்ணியாச்சு. முதல்ல வந்து இனி மேலே போய் தூங்கிட்டு காலைல போய் நம்ம மிச்ச வேலையை பார்க்கலாம். A few moments later. இப்போ ஒரு என்சாண்டிங் டேபிள் வந்து ஒன்று செஞ்சிடலாம். புக்கு நம்மளுக்கு இருந்திருக்கு. ஓகே, என்சாண்டிங் டேபிள் செஞ்சாச்சு. செஸ்ட்ல வச்சுப்போம். இப்போதைக்கு இதுக்கு இது இல்லை, பட் கூட சீக்கிரம் இது பண்ணோம். இதை சுற்றி வந்து நிறைய புக் ஷெல்ஃப் பண்ணோம். கிட்டத்தட்ட ஒரு 15 புக் ஷெல்ஃப் கிட்ட நம்ம பண்ண வேண்டியது இருக்கும். அந்த புக் ஷெல்ஃபையும் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணோம். அதுக்கு வந்து நம்மளுக்கு நிறைய லெதர் வேணும். நம்மளோட பெரிய சைஸ் அடுப்பில் வந்து இதை போட்டு நம்ம வந்து நம்மளோட இது எல்லாத்தையும் குக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். தம்பி எல்லாத்தையும் போட்டாச்சு, எல்லாமே கிடைக்கும். நம்மளோட ஆட்டோமேட்டிக் டோருக்குள்ளே வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஆட்டோமேட்டிக் டோருக்குள்ளே வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் பாய்ஸ். ஸோ முதல்ல என்ன பண்ணலான்னா, நம்மள்ட்ட ஒரு நோட் பிளாக் இருக்குல்ல, நோட் பிளாக் வந்து ஒன்று வந்து இதில் வச்சுருவோம். அப்புறம் 2 அப்சர்வர் வந்து இந்த இடத்துல இப்படி வச்சுருவோம். இப்போ வந்து என்ன பண்ணோம்னா, காம்பரேட்டரை வந்து இந்த பக்கம் பார்த்து இப்படி ஒன்று வச்சிடலாம். இந்த இடத்துல ஒரு சாதா பிளாக் வச்சுட்டு ரெட் ஸ்டோன் வச்சு இந்த இடத்துல கோலம் போடணும் பாய்ஸ். இன்னொரு காம்பரேட்டர் யூஸ் பண்ணிடணும். 2 காம்பரேட்டர் தான், ரெண்டையுமே இதில் யூஸ் பண்ணியாச்சு பாய்ஸ். இந்த காம்பரேட்டர் வந்து இந்த சிக்னல் அதெல்லாம் பாஸ் பண்ணுறதுக்கு வந்து கம்ப்ளீட்டட். இப்போது இதில் வந்து நம்ம எண்டில் வந்து இதை போட்டு இதில் வந்து ஒரு ரெட் ஸ்டோன் வச்சு ஒரு சின்ன கோலத்தை போட்டுக்கணும். இதான் பாய்ஸ் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. இப்போ இந்த ஒரு பிளாக் இந்த மேல் இதுலேருந்து ஒரு பிளாக் கீழே வந்து 2 அப்சர்வர் வந்து நம்ம கீழே பார்த்து வைக்கணும். ஷிஃப்டை ப்ரெஸ் பண்ணிட்டு வைக்கிறது பெஸ்ட்டு. அதே மாதிரி இந்த எண்டில் அதை விஷயம். ஓகே, கரெக்டாக ப்ளேஸ் ஆகிடுச்சு பாய்ஸ். டவுனாக இருக்கா? கரெக்டாக ப்ளேஸ் ஆகிடுச்சு. இந்த இடத்துல ஒரு ரிப்பீட்டர் வைக்கணும். இந்த இடத்துல ஒரு ரிப்பீட்டர் வச்சாச்சா, அதுக்கப்புறம் இதில் ஒரு ரேண்டம் பிளாக் வைக்கணும் பாய்ஸ். ஒரு ரேண்டம் பிளாக்கு. அதுக்கப்புறம் இதில் வந்து கொஞ்சோண்டு ரெட் ஸ்டோன் டஸ்ட்டு. மறுபடியும் இன்னொரு பிளாக் இதில் வச்சுட்டு இந்த இடத்துல இன்னொரு ரிப்பீட்டர் வந்து வச்சிடணும். இதை வந்து டபுள் டிக்கு ஒரே ஒரு வாட்டி லைட் அழுத்திக்கணும் பாய்ஸ். இதான் இதோட பேசிக் ஸ்ட்ரக்சரு. கீழே வந்து ஃபுல்லாக இப்படி இருக்கும். அதுக்கப்புறம் 2 கீழே பார்த்துருக்கோம். இப்போ வந்து பொழுது சாஞ்சிட்ருக்குது. நான் போய் டக்குன்னு தூங்கிட்டு காலில் வந்து இதை மிச்சம் இந்த வேலையை கண்டினியூ பண்ணலாம். இது வந்து பள்ளத்தூருக்குள்ளே இருக்கே, அப்போ டோர் வந்து கீழே பார்த்துருக்குமா? இல்லை பாய்ஸ், இது வந்து இப்போ மிஷினுக்கு அடியில் இருக்க மெக்கானிசம் தான். இதை வந்து வச்சா தான் மேலே வந்து டோர் இருக்கும். இது கம்ப்ளீட் ஆகும்போது ஒரு சாட்டிஸ்ஃபைங்கான ஒரு ஃபீலிங் வரும். ஏன் இடையில வந்து நம்ம மாடுக்கு வந்து ஃபீட் பண்ணிட்டே இருக்கணும், அதை மறந்துடக்கூடாது. குக்டு மீட் வந்து ரெடியாக இருக்குது. ரொம்ப நன்றி. மிஷினை வந்து ஆஃப் பண்ணிடலாம். இந்த ஆட்டோமேட்டிக் டோரில் வந்து எதாவது மிஸ் பண்ணணும்னு வைங்க, அதுக்கப்புறம் ஃபுல்லாக வேலை செய்யாமல் இருக்கும்போது செம்ம காண்டாகும். ஸோ அதை கொஞ்சம் பார்த்து பார்த்து தான் நானே செஞ்சிட்ருக்கிறேன். ஒரு அப்சர்வர் தூக்கி ஷிஃப்ட் அழுத்திட்டு அப்படியே இந்த பொட்டு வந்து இங்கே வரணும். இந்த குங்கும பொட்டு வந்து இங்கே வரணும் பாய்ஸ். இது வந்து கரெக்டாக இருக்கா? அதுக்கு மேலே வந்து ஒரு ரேண்டம் பிளாக்கை வந்து வச்சுக்கணும் பாய்ஸ். மேலே பார்த்து 2 அடிக்கணும் பாய்ஸ். கரெக்டாக ஸ்டிக்கி பிஸ்டன் மேலே பார்த்துருக்கணும். இதெல்லாம் ஒரு கான்செப்ட் தான். இதில் வந்து இப்போ இதில் ஒன்று வச்சுக்கணும் பாய்ஸ். இதில் வந்து ஒரு ரிப்பீட்டர் வச்சிடலாம். ரிப்பீட்டர் வச்சுட்டு ஃபுல் ஃபோர்ஸில் வச்சிடணும் பாய்ஸ். ரெட் ஸ்டோன் வச்சு கொஞ்சோண்டு கோலத்தை போட்டுடணும். மீன்வைல் என்னென்னா, நம்மளோட என்சாண்டிங் டேபிளை வந்து அந்த மலைக்குள்ளே வந்து செட்டப் பண்ணணும். அது நம்மளுக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது. என்சாண்டிங் டேபிள் வந்து நார்மலாக ஒர்க் ஆகாது. அதை சுற்றி வந்து நிறைய புக் ஷெல்ஃப் வந்து வைக்கணும். ஸோ புக் ஷெல்ஃபாக தான் நம்ம வந்து அங்கே வந்து நம்மளோட கவு ஃபார்ம்லேருந்து லெதர் எடுத்துகிட்டு இருந்தோம். இங்கே ஒரு சுகர் கேன் ஃபார்மும் பண்ணியிருக்கோம். இதுலேருந்து நம்ம வந்து பேப்பர் எடுத்துக்கலாம். ஆல்ரெடி இங்கே வந்து நம்மளுக்கு ஒரு ஸ்டாக் கிட்டே இருக்குது. அதுவே நம்மளுக்கு வந்து கரெக்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க பாய்ஸ், பேப்பர் 60 பேப்பர் செஞ்சாச்சு பாய்ஸ். புக்கு ஓகே பாய்ஸ், இப்போ நம்ம வந்து 20 புக்கு செஞ்சாச்சு. புக் ஷெல்ஃபு நம்மளால் எத்தனை பண்ண முடியும்? 6 தான் பண்ண முடியுமா? இப்போ நம்மளால 6 புக் ஷெல்ஃப் தான் பாய்ஸ் பண்ண முடிஞ்சிருக்கு. இதை மாதிரி நம்ம வந்து என்ன கொஞ்சம் புக் ஷெல்ஃப் பண்ணணும். நம்மக்கிட்ட தான் சுகர் கேன் தாராளமாக இருக்குல்ல, 2 ஸ்டாக் எடுத்துடலாம் பாய்ஸ். ஷெல்ஃப் நம்ம இஷ்டத்துக்கு பண்ணலாம்னு நினைக்கிறேன்.
ஓகே, இப்போ கரெக்டாக 15 புக் ஷெல்ஃப் நம்மளுக்கு வந்துருச்சு பாய்ஸ். கரெக்டாக 15 புக் ஷெல்ஃப் வந்துருச்சு. இதுவே நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். A few minutes later. அப்புறம் இங்கே ரெண்டு தலைகீழ வச்சுருந்தோம்ல, இவனுங்க அடியில் வந்து ரெண்டு பிளாக் வந்து இப்படி வச்சுக்கணும் பாய்ஸ். பாய்ஸ் இப்போ அடியில் பிளாக் வச்சதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னா, டக்குனு அப்படி மேலே வந்து நம்ம வந்து என்ன கொஞ்சம் அப்சர்வர் வச்சுருக்கோம்ல, இப்படி குங்குமப்பூ வந்து மேலே தெரியணும் பாய்ஸ். ரெண்டு குங்குமம் வந்து மேலே தெரியணும். அதுக்கப்புறம் இந்த ஸ்டிக்கி பிஸ்டன் வந்து இந்த இடத்துல வைக்கணும் பாய்ஸ். குங்குமப்பூ இந்த பக்கம் தெரிகிற மாதிரி ஒன்று வச்சுட்டு இதில் வந்து ஒரு பிளாக் வச்சுக்கணும் பாய்ஸ். இதில் ஒரு பிளாக்கு, அதுக்கப்புறம் இதில் ஒரு பிளாக்கு, ஃபுல்லாக கம்ப்ளீட்டடு. இதில் வந்து ரெட் ஸ்டோனை வச்சு இதுக்கு கனெக்ஷன் கொடுத்துக்கணும். இது மாதிரி இந்த சைடு வந்துட்டு இந்த இடம் இருக்குல்ல, ரெண்டுத்துக்கு இடையில வந்து அடியில் பிளாக் போட்டோம்ல, அதில் வந்து இதில் போட்டாச்சு. இந்த பிளாக் போட்டு அதுக்கு ஒரு பிளாக் மேலே போட்டதுக்கப்புறம் இப்போ இதில் ரெட் ஸ்டோன் வச்சு கனெக்ஷன் கொடுக்கும்போது இந்த மிஷின் வந்து இந்த மாதிரி பிளிப் ஆகணும். இல்லைன்னா கனெக்ஷன் எங்கேயோ தப்பாக இருக்குதுன்னு அர்த்தம், இல்லைன்னா அப்சர்வர் ஏதோ டைரெக்ஷன் பார்த்து ஃபேஸ் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஓகே, இதெல்லாம் இந்த பக்கம் இருக்கட்டும், பொழுது சாஞ்சிட்ருக்குது, நம்ம போய் என்ன கொஞ்சம் வேலை பண்ணிட்டு வந்துடுவோம். பாய்ஸ் நம்மக்கிட்ட கொஞ்சம் போன் மீல் இருக்குல்ல, அந்த போன் மீல் வந்து எடுத்துக்கலாம். நம்ம வீட்டை வந்து என்ன கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக க்ரோ பண்ண வைக்கணும். ஸோ இவங்க எல்லாத்தையும் வளர்த்து விட்ருவோம், சீக்கிரம் வளர்ந்து தொடங்கிடா. இது வந்து கொடுத்தாச்சு, என்னை நாளைக்கு தூங்கி எந்திரிச்சதுக்கப்புறம் வளர்ந்துருவானுங்கன்னு நம்புகிறேன். இப்போ நம்ம அப்சர்வர் இருக்குல்ல, அப்சர்வரை கையால் எடுத்து இதுக்கு மேலே வந்து கரெக்டாக போட்டு இங்கே இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். இந்த ஃபைனலாக இருக்கிற ரெட் ஸ்டோன் இதுக்கு மேலே, அதே மாதிரி இங்கே ஒன்று போட்டோம்ல அதுக்கு மேலே ஒன்று வச்சுக்கணும். மேலே ஒரு நார்மல் பிளாக் வச்சுக்கலாம் பாய்ஸ், நார்மல் பிளாக்கு. இங்கேயும் ஒரு நார்மல் பிளாக். இப்போ நம்மக்கிட்ட இருக்க ஸ்டிக்கி பிஸ்டன் இருக்குல்ல, ஸ்டிக்கி பிஸ்டனை வந்து வரிசையாக மூணுனா வச்சிடலாம். அதே மாதிரி இந்த இடத்துலையும், ஓகே இந்த இடத்துல நம்ம வந்து மூணு வச்சாச்சு. இப்போ வந்து இது வந்து கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு இதுதான் த்ரில்லிங்கான இடம். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல இப்படி ஒரு பா மாதிரி போட்டுட்டு, பா மாதிரி போட்டாச்சா. இப்போ இதுக்கு மேலே வந்து கொஞ்சம் ரெட் ஸ்டோன் டஸ்ட்டை வந்து தூவி விடணும் பாய்ஸ். தூவி விட்டு இதுக்கு மேலே என்ன ஒன்று போட்டுருணும், இதில் ஒன்று போட்டுக்கணும். இப்போ நம்ம ஸ்லாபை தூக்கி இந்த இதில் போட்டுக்கணும், அதுக்கு மேலே உள்ளது உடச்சிக்கலாம் பாய்ஸ், அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம வந்து காபிள் ஸ்டோனால் இதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் பாய்ஸ். அதுக்கப்புறம் நம்ம வந்து இதுக்கு மேலே வந்து ஒரு ஸ்டிக்கி பிஸ்டனை கீழே பார்த்து வைக்கணும் பாய்ஸ், அவ்வளோதான் முடிஞ்சு. மேலே வந்து இப்போ ரெட் ஸ்டோன் டஸ்ட் எடுத்து ஒயரிங் கொடுக்கணும். கரெக்டாக நம்ம இது வரைக்கும் ஒயரிங் கொடுத்துக்கலாம் பாய்ஸ். இப்போ வந்து மேலேயே வந்து கம்ப்ளீட் பாய்ஸ். சோகமான சம்பவம் நடந்து போச்சியா, இந்த இடத்துல அந்த பில்டப் பண்ணிவிட்டு சரி ஒரு சின்ன வேலைன்னு சொல்லிவிட்டு அப்படியே அதை சும்மா எஸ்கேப் எம்கி வச்சுட்டு வந்துடலான்னு போயிட்டு வர்றதுக்கு முன்னாடி ஃபைட்ரு இருந்து நைட் ஆகி என்னை கடிச்சு கொன்று என் எக்ஸ்பி எல்லாத்தையும் தின்னுடுச்சியா. 30 something என்னோடய எக்ஸ்பி இப்போ 7 நக்கிட்டு இருக்குது. தேவைதான் எனக்கு, இதெல்லாம் தேவைதான் பாய்ஸ். ஸோ இந்த நாய் தான் ப்ரோ, சாவு ஃப்ரேம் ஒர்க் மாதிரி போட்டு வச்சுக்கலாம் கரெக்டாக. இதில் வந்து 1, 2, 3 அவ்வளோதான், திஸ் இஸ் டன் பாய்ஸ். அதே மாதிரி இந்த பக்கமும் போடணும் பாய்ஸ். ஓகே இங்கேயும் போட்டாச்சு பாய்ஸ். இதுதான் நம்மளோட கேவோட என்ட்ரன்ஸாக இருக்கும். இதை சுற்றி வந்து நம்ம டர்ட் பிளாக் வைக்கணும். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, கரெக்டாக இதுக்கு மேலே வந்து நம்ம வந்து டர்ட்டை வச்சு கவர் பண்ணணும். அதாவது எப்படி மூடும் போது எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கவர் பண்ணும் பாய்ஸ். இது வந்து நம்ம கேவோட அவுட்டரா இருக்கும் பாய்ஸ். ஒரு பட்டன் ஒன்று செஞ்சுக்கலாம், ரெண்டு பட்டன் செஞ்சுட்டு கரெக்டாக இந்த ரைட் ஹேண்ட் சைடில் வந்து ஒரு பட்டனை வந்து பிளேஸ் பண்ணிப்போம். இங்கே ஒரு பட்டனு, அதே மாதிரி அந்த சைடும் ஒரு பட்டன் வைக்கணும். இப்போ இந்த இடத்துல இதை பிளேஸ் பண்ணியிருக்கோமா, அப்போ அதுக்கு நேர் ஆப்போசிட்டாக ஒரு நோட் பிளாக் இருக்குல்ல, நோட் பிளாக்கை வந்து கரெக்டாக இதில் வந்து பிளேஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த நோட் பிளாக் அடியில் வந்து நம்மக்கிட்ட ஒரு சாதா பிஸ்டன் இருக்குல்ல, சாதா பிஸ்டனை கரெக்டாக அடியில் வந்து பிளேஸ் பண்ணிக்கணும் பாய்ஸ். ஓகே பாய்ஸ், ஒர்க்காக தான் செக் பண்ணுவோமா, எல்லாத்தையும் கரெக்டாக வச்சுட்டேன்னு நினைக்கிறேன். வாங்க, எஸ் எப்படி வேற லெவலில் இருக்குதா, அதுவே ஆட்டோமேட்டிக்காக மூடிக்கும் பாய்ஸ். நம்மளோட கேவ் இப்போ வேற லெவலில் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. எல்லா கனெக்ஷனையுமே நம்ம வந்து கரெக்டாக கொடுத்துருக்கோம். தட்டினோன்னா ஆட்டோமேட்டிக்காக டர்ட் திறக்கும், நம்ம உள்ளே போகலாம். உள்ளே போனதுக்கப்புறம் டர்ட் அப்படியே தானாக மூடிக்கும். எப்படி வேற லெவலில் இருக்குதா, தட்டுறோம், தட்டினதுக்கப்புறம் நேராக உள்ளே போகிறோம். உள்ளே போனதுக்கப்புறம்
அதுவே ஆட்டோமேட்டிக்காக முடிக்கும். இப்போ வந்து டோரை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ வந்து என்ன பண்ணலான்னா, நம்ம வந்து இது சுற்றி நம்ம வந்து ஒரு கவர் மாதிரி பண்ணிடலாம் பாய்ஸ். அப்போ இது வந்து மவுண்டெயின்குள்ளேயே அப்படியே சிங்காக இருந்த மாதிரி இருக்கும். ஸோ வந்து மெதுவாக நம்ம வந்து இந்த இடத்த வந்து அப்படியே அடைக்க ஆரம்பிச்சிருவோம். வாங்க, கவர் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து பாருங்களேன், இது அப்படியே மவுண்டெயின் கூட சிங்க் ஆனது மாதிரி பண்ணியாச்சு. என்ன கொஞ்ச நேரத்தில் அந்த நம்ம வச்சிருக்க டர்ட் பிளாக் மேலே வந்து கிராஸும் அப்படியே வளர ஆரம்பிச்சிரும். இது வந்து கட்டும் போது உங்களுக்கு வந்து என்னடா இது, ஏதோ அங்கங்கேயும் கனெக்ட் பண்ணிருக்காங்களே அப்படின்னு உங்களுக்கு தோண வாய்ப்பு இருக்குது. பட் கட்டினதுக்கப்புறம் அது செம்மையாக இருக்கும். பாய்ஸ் இப்போ வந்து நம்ம ஆட்டோமேட்டிக் டோர் கிட்ட வந்தாச்சு. இங்கே எதுக்கு இதுக்குள்ளே தான் நம்ம வந்து நம்மளோட என்சாண்டிங் டேபிளை வந்து செட்டப் பண்ண போகிறோம். இதுதான் நம்மளோட என்சாண்டிங் டேபிளோட செட்டப் ஸ்பாட். இதுக்குள்ளே வந்து நம்ம வந்து கரெக்டாக செட் பண்ணணும். டோர் பக்காவாக ஓப்பன் ஆகுது. இதுக்குள்ளே தான் நம்மளோடது இருக்கணும். வாங்க, இந்த இடத்த ஃபுல்லாக மைன் பண்ணணும் பாய்ஸ். பாய்ஸ் இப்போ இந்த இடத்த வந்து நம்ம வந்து 5 அந்த அளவுக்கு விட்டுக்கு வந்து விரிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, இதோட டாப்பும் ஃப்ளோரிங்கை வந்து நம்ம பண்ண போகிறோம். இது ஃபுல்லாக நாங்கள் ஒட்டெல்லாம் உடச்சிட்டுறேன். இப்போ வந்து இந்த இடத்த வந்து ஃபுல்லாக உட்டில் வந்து போட்டுடலாம். இப்போ நம்ம லேண்டர் கொண்டு வந்தோம்ல, இந்த லேண்டனை வந்து இப்படி வந்து நம்ம வந்து 4 கார்னரில் போட்டுடலாம் பாய்ஸ். அப்போ வந்து இன்னும் பக்காவாக இருக்கும். அடுத்தது வந்து என்ன பண்ணிடலாம்னா, இப்போ கிரவுண்ட் ஃப்ளோரையும் வந்து நம்ம அதே மாதிரி ஃபுல்லாக உட்டாக மாற்றிடலாம். ஓகே பாய்ஸ், இப்போ நம்ம வந்து சீலிங்கையும் நம்மளோட இதையும் வந்து நம்ம வந்து ஃபுல்லாக இது பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்மளோட என்சாண்டிங் டேபிள் செட்டப்பை வந்து இந்த இடத்துல பண்ணணும். கரெக்டாக இந்த இடத்துல வந்து நம்ம பண்ணணும் பாய்ஸ். இப்போ என்சாண்ட் டேபிளை செட் பண்ணியாச்சு. இப்போ சுற்றி வந்து புக் ஷெல்ஃப் வந்து நம்ம கரெக்டாக பிளேஸ் பண்ணிடலாம். நம்மளோட என்சாண்டிங் டேபிளை சுற்றியும் அப்படியே நம்ம வந்து ஃபுல்லாக எல்லா புக்ஸையும் வந்து நம்ம வந்து பிளேஸ் பண்ணியாச்சு. இந்த இடமே பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி ஒரு ஸ்பூக்கி வைப்ஸ் இருக்கா, ஏன்னா அது வந்து கேவுக்குள்ளே சீக்ரெட்டாக வச்ச மாதிரி இருக்கும். இதை வந்து நம்ம வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டு இப்போ வந்து உங்களுக்கு நான் இதை காமிக்கிறேன் இந்த இடத்த. A few moments later. டன்டடன், எப்படி இருக்குது? சூப்பராக இருக்கா? ஃபுல்லாக வந்து இப்போ நம்மளோட செட்டப் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இருங்க வைஸ், ஃபைனலாக இதையும் வந்து ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ இந்த இடம் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த ஷேடில் பார்க்குறதுக்கு வேற லெவலாக இருக்குது பாய்ஸ், சத்தியமாக வேற லெவலாக இருக்குது. இதுக்குள்ளே வந்து என்சான்மெண்ட்ஸும் இருக்கும். லெவல் 50 சி லெவல் 30 வரை இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்மக்கிட்ட லெவல் இல்லை, அதை கூட சீக்கிரம் பண்ணுவோம். இப்போ அநேகமாக இருட்டாக இருக்கும், நம்ம போய் டக்குன்னு தூங்கிட்டு. எஸ், ஒரு அன்வில் ஒன்று பண்ணிக்கலாம் பாய்ஸ். அன்வில் நம்மளுக்கு ரொம்ப தேவைப்படும் பாய்ஸ். இது ஆக்சுவலி பார்க்குறதுக்கு வேற லெவலில் இருக்குது பாய்ஸ். ஆனால் உங்ககிட்ட ஒரு சஜஷன் பாய்ஸ், இந்த இடத்துல டர்ட் வச்சதுனால தான் இது மவுண்டெயினுக்கு வந்து மேட்ச் ஆகுது. இதில் வேற ஏதாவது வைக்கலாமாங்கிற உங்கள் சஜஷன் வந்து சொல்லுங்கள். அதுவும் வந்து நல்லா இருந்துச்சுன்னா அதை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஜஸ்ட் இந்த பிளாக்ஸை மட்டும் தான் ரிமூவ் பண்ணணும். இப்போ அதை ரிமூவ் பண்ணால் சத்தியமாக வேற லெவலில் இருக்குது பாய்ஸ், சூப்பராக இருக்குது. ஐ திங்க் நான் பண்ணதுலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இதுனா இதான்னு நினைக்கிறேன். இதில் வந்து இப்போ வந்து ஒரு அன்வில் வச்சிடலாம். ஓகே, ஆன்வில்லையும் இதில் வந்து செட் பண்ணிட்டேன் பாய்ஸ். இனிமே வந்து இதில் வந்து நம்ம என்சான்மெண்ட் பண்ணுறது தான் நம்மளோட அடுத்த குறிக்கோளாக இருக்கணும். ஓகே பாய்ஸ், இந்த எபிசோடை நம்ம வந்து கரெக்டாக இதில் முடிச்சுக்கலாம். அழகாக வந்து இப்போ என்சாண்டிங் செட்டப் பண்ணியாச்சு. நம்ம லெவல் தான் அம்பேல்னு போயிடுச்சு. என்ன கர்மம் பண்ணுறது, என்சாண்டிங் டே அன்றைக்குமா பார்த்து எல்லா லெவலும் போயிடுச்சு. அடுத்த இதில் வந்து நம்ம வந்து கரெக்டாக இதை வந்து நம்ம பண்ணிடலாம். இங்கே பாருங்க, வேற லெவல் செட்டப் இது பாருங்களேன், வேற லெவலில் இருக்கா, செம்மையாக இருக்கியா, ஐ ஆம் லவ்விங் இட். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு அருமையான எபிசோடில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் ஐஜி. பாய்.